மரணமே கூட
உருவாக்கி விடுகிறது. இதற்கு காரணம் நாம் பிஞ்சில் போட்ட விதைதான். அந்த பிஞ்சில் குழந்தைக்கு ஏற்படுத்திய அந்த நஞ்சு குணம் தான் அது வேறு விடுகிறது. பெரியவர்களானவர்கள் இந்த மாதிரி பண்றது தப்புப்பா, இதெல்லாம் நல்லதில்லை, நம்ம அண்ணன் நம்ம தம்பி அப்படின்னு நம்ம என்னதான் சொல்லி கொடுத்தாலும் குழந்தைங்க மனசுல பதிஞ்சதுதான், அது வெளியே எடுக்க முடியாது. அந்த காலத்துல சும்மாவா சொல்லி வச்சாங்க பழமொழி, ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமா அப்படின்னு கேட்டுட்டாங்க. அப்ப அந்த 5 வயது குழந்தை, நம்ம நினைக்கிறோம் சின்ன குழந்தை இதுக்கு என்ன தெரியும், அதனால இதுக்கு ஒண்ணும் தெரியாது, நாம சொல்லி கொடுக்கறத அது கத்துக்குது. ஆனா அந்த மனசுல அது பதிஞ்சு சின்ன குழந்தைக்கு என்ன அந்த நேரத்துல 3 வயது நம்ம மகிழ்ச்சி கொடுத்துருக்காரு அழகா. 3 வயதில் இருந்தே நாம் செய்யக்கூடிய செயல்களும் நம்முடைய எண்ணங்களும் நம் கருமையத்தில் பதிவாகி இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. அப்ப அந்த 3 வயது ஆகக்கூடிய குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது மனசுல ஆழமா பதிஞ்சிருந்து அதுதான் வளர்ந்து கொண்டே வருகிறது. வளர்ந்துட்டு அது கிளையாக உருவாகி விடுகிறது. கிரகித்து கொள்ளக்கூடிய குழந்தை எதை கிரகித்திக்கும் அப்படின்னு பார்த்தா நம்ம என்னெல்லாம் சொல்லி கொடுக்கணும், பேரண்ட்ஸ் என்னெல்லாம் சொல்றோமோ அதான் அது வந்து உருவாங்க. அப்ப பேரண்ட்ஸ் எப்படி நடந்துக்கணும், நம் குழந்தை நம்ம போலதான் இருக்கும். நாம நினைச்சுட்டு இருக்கிறோம் என் புள்ள இந்த மாதிரி என்னையே என்கிட்ட சண்டை போடுறான், என்மேலேயே கேஸ் போட்டுக்கிறான். இல்ல, நம்ம வளர்த்துப்போம் அந்த மாதிரி, நம்ம பிள்ளைகளை நம்ம இந்த மாதிரி வளர்த்ததுனால அந்த பிள்ளைகள் அவ்வாறு மாறி விடுகிறார்கள். அதனால நம்ம என்ன எண்ணத்தை செலுத்துகிறோமோ அந்த குழந்தைங்க மனசுல, அந்த மனசுல இருக்கக்கூடிய இது வந்து அதுக்கு ஆழமா பதிஞ்செடுத்து அந்த எண்ணத்தையே அது வளர்த்து கொண்டு அவ்வாறு தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கி கொடுத்து. எனவே நாம முதல்ல நம்ம குழந்தைகள் திருத்தமான வாழ்க்கையை சொல்லி கொடுப்போம். அதற்கு பெற்றோர்களால் முடியுமா என்று பார்த்தால் இன்றைய காலகட்டத்தில் அவசர யுத்தம். நம்ம காலையில எழுந்து நம்ம கிளம்பி ஓடுறதான் பார்க்கணும், பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கு கூட டியூஷனுக்கு அனுப்பிடுறோம். இந்த நிலையில இந்த திட்டம் நமக்கு மிகவும் உதவிகரமான திட்டமாகத்தான் இருக்கும். எனவே இந்த நோக்கத்தில் தான் ஐயா வந்து அப்பவே அதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி நல்ல முறையில இந்த பாடலை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு குழந்தை திருத்தமான குழந்தையாக வாழவும் வளரவும் வேண்டும், ஒற்றுமை உணர்வோடு வாழ வேண்டும், நல்ல சிந்தனை திறனோடு வாழ வேண்டும், சமூக சிந்தனையோடு வாழ வேண்டும். சமூக சிந்தனை தான் உலக சமாதானத்துக்கு மிகவும் முக்கியம். அந்த சமூக சிந்தனை இல்லை அப்படின்னா அதுக்கு தன்னை மட்டுமே பாதுகாத்துக் கொள்ளும், தன்னை மட்டுமே வளர்த்து கொள்ளவும் தான் தோன்றிய வழிய சமூக சிந்தனை ஏதும் இல்லாமல் பிறரை பத்தி சிந்திக்காம இருந்து விடுகிறது. எனவே பிறருடைய அக்கறையில் நலம் காண வேண்டும் என்றால் இந்த பொது குழந்தைகள் திட்டம் தான் உதவி புரியும். அந்த பொது குழந்தைகள் திட்டத்தில் உதவி புரியும் பொழுது அந்த ஒற்றுமை உணர்வு அந்த குழந்தைகளுக்குள்ள அதிகமாக இருக்கும். இந்த ஒற்றுமை உணர்வும் பரந்த மனப்பான்மை இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இறை ஆற்றலினுடைய எண்ணமாகிய அன்பும் கருணையும் அந்த குழந்தைகள் ஒவ்வொருத்தருடையும் உருவாகும். அந்த அன்பும் கருணையும் இருக்கு அப்படின்னாலே குழந்தைகளிடத்தில் எல்லா எண்ணமும் நல்ல எண்ணமாகத்தான் இருக்கும். அதற்குதான் 10 வயது வரைக்கும் நீங்க வளர்த்து போடுற குழந்தைகள் அப்படின்ற சாமி, 10 வயது வரை நாம கூட இருந்தா போதும். 10 வயதுக்கு அப்புறம் இந்த மாதிரி பொதுவான ஒரு இடத்தில் அறிஞர்கள் நல்ல நிபுணர்களை கொண்டு, மனோ தத்துவ நிபுணர்களை கொண்டும் விஞ்ஞானிகளை கொண்டும் நல்ல அறிவில் சிறந்த அறிஞர்களை கொண்டும் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல ரெசிடென்சியல் ஸ்கூல் அப்படின்னா குருகுல படிப்பு, குருகுல படிப்புல சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்ல பண்புகளையும் சொல்லிக் கொடுப்பாங்க, வேத பாடங்களையும் சொல்லிக் கொடுப்பாங்க. அது போன்ற வேதங்களையும் கற்றுக்கொண்டு இந்த பாடங்களையும் கற்று பிள்ளைகள் நல்ல வாழ்க்கை நெறியோடு வாழ்வார்கள் என்ற ஒரு காரணத்தால் அந்த காலத்துல குருகுல பள்ளி இருந்தது. அது சிறு சிறிதாக குறைந்து அவரவர்கள் அவரவர்கள் பிள்ளைகளை வளர்க்கும் நிலை இன்று உருவாகிவிட்டது. ஆனால் இன்றும் ரெசிடென்சியல் பள்ளி இருக்கு, அது யாருக்கு அப்படின்னு பார்த்தா நல்ல வசதி வாய்ப்புகள் அதிகமான பேரண்ட்ஸுக்கு தான் இருக்கு. அவங்க என்ன பண்றாங்கன்னா ஒரு வருஷத்துக்கே 80,000, 1,00,000, 1.5 லட்சம் கூட ஒரு குழந்தைக்காக செலவு செய்கிறாங்க. அது போன்ற செலவு செய்து ஒரு வருடத்தில் இந்த குழந்தையை படிப்பதற்கு அனுப்பும் பொழுது அந்த குழந்தை அந்த ஸ்கூல்ல படிச்சு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரெசிடென்சியல் ஸ்கூலு ஒரு சுயநல போக்காக
நாட்டம் கொண்டவர்களாக இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் இல்லை. இது என்ன, ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸும் சரி பேரண்ட்ஸும் சரி ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த ஸ்கூலை நடத்துறாங்க, இந்த ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க. என்ன நோக்கம்னு பார்த்தா, என் குழந்தை 98% குறைவாக மதிப்பெண் எடுக்காது, 98 to 100% எடுக்கணும்னு ஒரு நோக்கத்துல தான் அந்த ரெசிடென்சியல் ஸ்கூலுக்கு இப்ப கொண்டு போய் விடுறாங்க. மற்றபடி மதுரை சொன்ன இந்த பொதுநல தொண்டு செய்வதற்காகவும் பொதுநல நோக்கத்தோடும் குழந்தைகள் வந்து சுயநலத்தை விட்டு பொதுநலத்தை கற்றுக்கொள்வார்கள் என்ற நோக்கத்தோடும் இந்த ரெசிடென்சியல் பள்ளிகள் இல்லை. மொத்தத்துல பார்த்தோம்னா எல்லாருமே பிள்ளைகள் ஒரு மருத்துவத்திலையும் அல்லது பொறியாளர்களையோ நிபுணத்துவம் பெற வேண்டும், நல்ல பணம் சம்பாதிக்கணும். அப்ப மோட்டிவ் இந்த பேரண்ட்ஸுக்கும் ஆசிரியர்களுக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா, பிள்ளைகளை படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்தி அந்த படிப்புல மட்டும் அவர்களை வல்லுநர்களாகவும் பெரிய நிபுணர்களாகவும் மாற்றி நல்ல பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கருவிகளாக மாற்றுவதற்கு தான் இந்த ரெசிடென்சியல் ஸ்கூல் இப்பொழுது உபயோகித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் ரிஷி ஐயா கொடுத்த இந்த கருத்துக்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க, அதுல ஒரு சிலருடைய எண்ணம் அதில் போய் பதிவாகும் இல்லையா. அது போல சில இடங்களில் இப்போ இந்த யோகா காயகல்பம் எக்ஸசைஸ் இதையோடு சேர்த்து ரெசிடென்சியல் ஸ்கூல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஈரோடு நாமக்கல் இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மகிழ்ச்சி ஐயாவோட கருத்துக்கள் ஃபுல்லாக போய் அந்த குழந்தைகள் இதையும் சேர்த்து கற்றுக்கொண்டு வருகிறார்கள். அவர்களை வந்து அகத்தாயை முடிச்சு பிரம்மஞானத்துக்கு விடுமுறை நாட்களில் ஆசிரியர் கொண்டு வருவதை நாங்கள் எல்லாம் பார்க்கிறோம். அது போன்ற ஒவ்வொரு இடத்திலும் பள்ளிகளில் சொல்லிக் கொடுக்கும் பொழுது இந்த குழந்தைகள் அனைவருக்குமே நல்ல ஒரு பொது நல எண்ணங்கள் சீர்படும், அவர்கள் பொதுநல வாழ்க்கையில் ஏற்படுத்திக் கொள்வார்கள் தங்களை. அது மட்டும் இல்ல, சமூக சிந்தனையோடு வாழ்வார்கள். எதற்காக இந்த குழந்தைகளை பொது நலத்தில் வாழ வேண்டும் என்று சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, ஒழுக்கம் ஒழுக்கம் இல்லாத நிலைதான் இன்றைய காலகட்டத்தில் எல்லா மக்களுக்கும் அதிகமாக நாம் பார்த்தது குற்றங்கள். குற்றங்கள் எதனால் உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வேலை இல்லாத இடம், வறுமை. இந்த வறுமையின் காரணமாக குற்றங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. இந்த வறுமை எதனால் ஏற்படுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, உழைக்கும் வர்க்கம் மிகவும் குறைந்து உழைக்க மனம் இல்லாமல் பிறருடைய உழைப்பில் தான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நோக்கத்தில் அதிகமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டு செல்கிறார்கள். அதனாலதான் இந்த குற்றம் அதிகமாகிறது, வறுமை குறைந்திருக்கிறது, வறுமை அதிகமாக இருக்கிறது. இப்ப வேலையில்லா திண்டாட்டம் எதனால வருகிறது அப்படின்னு பார்த்தா, நம்ம பார்த்த இல்ல ரெசிடென்சியல் ஸ்கூல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க, அத்தனை பிள்ளைகளும் ஒரு நல்ல இன்ஜினியரிங் காலேஜுக்கு போறாங்க, அத்தனை பிள்ளைங்களுக்கும் கேம்பஸ்ல செலக்ட் ஆயிடுறாங்க, ஒரு ஒரு பிள்ளையும் 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கிறாங்க. ஒரு கட்டத்துல இவர்களோடு இருக்கக்கூடிய அந்த படிப்பில் குறைந்த பிள்ளைகளுக்கு கேம்பஸ்ல செலக்ட் ஆகலன்னு பொழுது வேலை கிடைக்கிறது. இது போன்ற வேலை இல்லாத பட்டதாரி இளைஞர்கள் தான் இன்றைய நிலையில் பார்த்தா அதிகமான குற்றங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம பாக்குறோம் பேப்பர்லாம், ஒரு குற்றம் ஏதாவது ஒரு கொலையோ கொள்ளையோ பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வேலை இல்லை, அதனால அவன் இந்த கொலையை பண்ணியிருக்கான், நகைக்காக இந்த கொலையை பண்ணியிருக்கான், நகை இருக்கு அவனுக்கு பணம் தேவையானது, அவனுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவன் பணமோ அல்லது அவனுடைய கொள்ளைக்குரிய ஒரு நாட்டம் இருக்கும். அப்ப அவனுடைய பண தேவைக்காக ஒரு நல்ல படித்த ஒரு அறிவியல் மிகுந்த இளைஞர் இந்த தவறுகளை செய்கிறான் என்றால், அவனுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கல, பண்பாடு சொல்லி கொடுக்கல, பண்பாட்டு கல்வி இல்லை, வெறும் ஏட்டு கல்வி படிப்பு கல்வி மட்டுமே இருக்கிறது. இப்ப பண்பாட்டு கல்வி இருந்தால்தான் குழந்தைகள் பண்பாட்டோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் வளர்ந்து அவர்களை தரம் உயர்த்தி கொள்ள முடியும் என்ற ஒரு உயரிய நோக்கத்துல தான் இந்த பொது சொத்தாக குழந்தைகளை வளர்க்க வேண்டும், பொது சொத்தாக வைத்து அவர்களை படிக்க வைக்க வேண்டும் என்று ஐயா சொல்றாங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப இந்த நிபுணர்கள் மனோதத்துவ நிபுணர்கள் அறிவியல் விஞ்ஞானிகள் இவர்களை எல்லாம் வச்சுதான் இந்த குழந்தைகளை பாதுகாக்க வேண்டும் சொல்றாங்க. அப்ப
ஒரு குழந்தை தவறு செய்து அப்படிங்கும்போது அந்த குழந்தை எவ்வாறு தவறு செய்கிறது என்றால் அந்த குழந்தையின் மனதில் கருமையத்தில் பெற்றோரின் பதில் இருக்கும். பெற்றோர்களும் இது போல ஏதோ ஒரு தவறு செய்திருந்தால் தான் அந்த குழந்தைக்கு அந்த எண்ணம் வரும். ஆனால் அதே பெற்றோர்கள் வளரும் பொழுது அந்த குழந்தை அதே மனநிலையோடு தான் வாழ்ந்து பெரிய மனிதனாக ஆகும் பொழுது அது இன்னும் அந்த தவறை மேலும் மேலும் செய்து இன்னும் அதிகமாக பணம் சம்பாதிக்க வரும். ஆனால் இது போன்ற மனோதத்துவ நிபுணர்களும் விஞ்ஞானிகளும் அறிவியல் அறிவில் உயர்ந்தவர்களும் வளர்க்கும் பொழுது அவர்களினுடைய பதிவு இந்த குழந்தைகளுக்கும் செய்யும். அப்ப இவர்களுடைய எண்ணங்கள் சிறிது மாறும். எப்பவுமே நம்ம வந்து கருமையத்தை தூய்மை செய்யணும்னு சொல்றோம். எப்படி தூய்மை செய்யணும்னா நம்ம வந்து தேவையில்லாததை எடுத்துடணும், தேவையில்லாததெல்லாம் அழிச்சுட்டு நல்லதையே மேல மேல நம்ம போடும் பொழுது இது நல்ல எண்ணங்கள் நமக்கு வெளியே வரும் அப்படின்னு சொல்றோம். அது போல இந்த குழந்தைகள் ஏழை குழந்தைகள் பணக்கார குழந்தைகள் என்ற பாகுபாடு இல்லாமல் ஒரு இடத்தை பொதுவாக வளர்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு நல்ல அறிவில் சிறந்தவர்கள் வளர்க்கிறார்கள் பொழுது அந்த அறிவில் சிறந்தவர்களும் விஞ்ஞானிகளினுடைய எண்ணங்களும் பதிந்துவிடும். ஏன்னா வளர்க்கிறவங்களுடைய எண்ணங்களும் அங்கு போய் அவர்களுக்கு உள்ள நுழைஞ்சிடும். அப்ப அந்த விதத்துலதான் அந்த குழந்தைகள் வளர்ந்து பெரிய நிபுணர்களாகவோ அல்லது அந்த சமூக சிந்தனையோடும் சீர்திருத்தத்தோடும் அவர்கள் வளர்ந்து நல்ல முறையில அறிவோடும் மன வலிமையோடும் இருப்பார்கள். மனம் விரிந்த மனப்பான்மையோடும் வாழ வழி செய்ய இந்த திட்டம் உருவாக்கி இருக்கிறது. ஆனால் நம்ம குழந்தைகளை வளர்க்கும் போது எப்படி வளர்க்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா உருவ அளவில் மனதுக்கு எல்லை கட்டி கொண்டு இவ்வளவுதான், இதுதான் இதுவரைக்கே தான் நான் என் பிள்ளைகளுக்கு செய்வேன், இவ்வளவுதான் இவ்வளவு என் பிள்ளைகளுக்கு நான் கவனிப்பேன். மற்ற பிள்ளைகளை யாருமே ஈவன் ஒரு கசின்ஸ் பிள்ளைகளை கூட நம்ம நம்மளோட சேர்த்துக்கிறதுல ஒன்றும் இல்லை. போட்டோல வச்சுக்கிறோம் வச்சுக்கோங்களேன், இப்பதான் நமக்கு எல்லாருக்கும் டச் ஸ்கிரீன் வந்துருச்சு. எப்படி வச்சுக்கிறோம், யாருமே குழந்தைகளை வச்சுக்கிறோம், நம்ம அண்ணன் பிள்ளையோ தம்பி பிள்ளையோ வச்சுக்கிறோமா, நம்ம பிள்ளையோட குழந்தைய போட்டோ மட்டும்தான் வச்சுக்கிறோம். அதுலயே நம்மளுடைய செல்ஃபிட்டு வெளிப்படுது இல்லையா. யாராவது அடுத்த குழந்தையே வச்சுக்கிறோமா பார்த்தோம்னா ஏன் நீ அவங்க குழந்தைய வச்சுக்கிட்ட, அப்ப அவங்க மேலதான் பாசமா அப்படின்னு பிறருடைய நோக்கங்கள் நமக்கு பாதிக்கப்படும். இது போன்ற பிரச்சனைகள் ஏன் உருவாகுது, நம்ம அந்த சுயநலத்தோடவே வாழ பழகிவிட்டோம். எனவே இந்த சிறு விஷயமே நம்ம போன்ல வச்சுக்கக்கூடிய நம்மளுடைய குழந்தையின் போட்டோவே பிறருடைய குழந்தைகளை வைத்து கொண்டாலே ஒரு பிரச்சனை பெருசா உருவாகி விடுகிறது, மலை போன்ற பிரச்சனையை உருவாக்கி விடுகிறது. அதற்கு பயந்துகிட்டே நம்ம பிள்ளைகளை மட்டும் நம்ம வச்சுக்கலாம், அதாவது நமக்கு பொதுநல எண்ணம் இருந்தாலும் பிறருடைய போட்டோவை நம்ம வச்சுக்கிட்டாலும் கூட என்ன ஆகுதுன்னா மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டியது, அவன் பிள்ளை மேல மட்டும்தான் உனக்கு பாசமா, என் பிள்ளை மேல அவனுக்கு பாசம் இல்லையா, ஏன் நீ என்னோட போட்டோவை நீ வச்சுக்கல, இப்படி எல்லாம் பிரச்சனைகள் வலுப்பெறதுனால நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த குறுகிய எல்லை கட்டி கொண்டு நம்முடைய வாழ்க்கையை நடத்தி சென்று கொண்டிருக்கோம். இது போலதான் நம்ம வாழ்க்கையை நடந்துகிட்டு இருக்கு. அப்ப இந்த விரிந்த மனப்பான்மை எல்லோருக்கும் வரும், நமக்கு மட்டும் வந்தா போறாது, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் வரும்பொழுதுதான் இந்த எல்லை கட்டி கொண்டு இருக்கக்கூடியதிலிருந்து விரிந்து எல்லா நாடுகளிலும் சிதறி வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்கள், இந்த தேசம் இனம் ஜாதி மதம்ன்ற வேறுபாடு எதுவும் இல்லாம எல்லாமே ஒரு இறைவனுக்கு பிறந்தவர்கள் தான், ஒரு இறைநிலையிலிருந்து வந்த ஒரு பகுதி தான் அப்படின்றத அனைவரும் உணர்ந்து நல்ல முறையில நம்ம வாழ்க்கையை நடத்திக்கணும்னா தான் இந்த துன்பங்கள் இல்லாத வாழ்க்கையை நம்ம வாழ முடியும். இந்த எண்ணங்கள் சிறிதளவு ஒரு கடுகளவு இருந்தால் கூட நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தோம்னா துன்பம் நிறைந்த வாழ்க்கையில தான் இருக்கும். நம்ம விரும்புறது இன்பமான வாழ்வு, ஆனா நம் அடைவது துன்பமான வாழ்வு. அதுக்கு காரணம் யார், அந்த காரணத்தை நம்ம ஆராய்ச்சி கொள்ளும் பொழுது வேறு எங்கிருந்தும் நமக்கு துன்பம் வருவதில்லை. துன்பம் என்பது நமக்குள்ளே தான் இருக்கு. அப்ப முதல்ல யாரை நம்ம திருப்திக்கணும் என்பதா நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்ம கிட்டே இருந்துதான் பிறரை நம்ம மாற்ற முடியும். நம்ம யாரையும் போய் நீ மாறணும் நீ செய்யணும்னு சொல்ல முடியாது. முதல்ல நாம் இருந்தணும், எனக்கு அந்த எண்ணங்கள் இல்லாத நிலை உருவாக வேண்டும். என்கிட்ட இருந்து என்னுடைய செயல்களில் இருந்து என்னுடைய பார்வையிலிருந்து மற்றவர்கள் கற்பித்துக் கொள்ள வேண்டுமே ஒழிய
யாரையும் நாம் அதிகாரம் செய்ய கூடாது, செய்யவும் முடியாது. சோ அந்த நிலையில் நாம் குழந்தைகளை வளர்க்கும் போதும் முதலில் நம்மிடமிருந்தும் நல்ல எண்ணங்களை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அதற்கெல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா நம்ம மகிழ்ச்சி ஐயா என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல பெற்றோர் மக்கள் பாசமே அதிகமா வேண்டாம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம்னா ஃபுல்லா நம்ம பிள்ளைங்க மேல பாசம் வச்சுக்கணும். அந்த பாசமே நமக்கு துன்பமாக வந்து விடுகிறது. அந்த பாசத்தை நீங்க வந்து அளவோட வச்சு, அளவுக்கு அதிகமாக பிள்ளைகளிடத்தில் பாசம் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாங்க. அப்போ மக்களின் பெற்றோர் பாசம் இல்லாம அளவோடு இருந்தா இந்த உலகத்துல பலவித துன்பங்கள் குறுகிய நோக்கங்கள் ஒழிந்து போகும். தகுந்த முறையில உலகில் உள்ள எல்லா குழந்தைகளையும் சமதர்ம ஆட்சியினால வளர்க்கப்படும் திட்டம் அவளுக்கு வரத்துக்கு நம்ம முயற்சி செய்துட்டு இருக்கோம். அந்த திட்டத்தை நம்ம வகுக்கணும் அப்படின்னா என்னெல்லாம் கற்பிக்கணும் பிள்ளைங்களுக்கு, படிக்கும் காலத்திலேயே பண்பாட்டு கல்வி, தொழிற்கல்வி, எழுத்து கல்வி, இது மூன்றுமே இருக்க வேண்டும். வெறும் எழுத்து ஏட்டுக்கல்வி மட்டும் பிள்ளைகளுக்கு உதவாது, பண்பாட்டு கல்வி வேணும், தொழிற்கல்வி இணைத்து நடத்த வேண்டும். ஏன்னா தொழிலே கத்துக்காம படிப்பில் மட்டுமே ஆர்வம் காட்டி பெரிய இன்ஜினியர் ஆயிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து அதிகாரத்தில் மட்டுமே பணம் சம்பாதிப்பாங்க. ஒரு ஒர்க்கர் வரல அப்படின்னா அந்த வேலையை அவங்களுக்கு செய்ய தெரியணும். அது போல இருப்பவர்கள் தான் பெரிய நிபுணர்களாக இருந்தா அந்த வேலையை அவர்கள் பகிர்ந்து செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு வரும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த வேலையை வாங்கதான் தெரியும், செய்ய தெரியாது அப்படின்ற நிலையில இல்லாம இருக்கோம், இருக்கிறாங்க இப்ப. ஆனா இந்த திட்டத்தின் மூலமாக தொழிலும் சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவர்கள் தொழிற்கல்வியிலும் சிறந்து விளங்குவார்கள். எனவே இவ்வாறு எல்லாமே சொல்லி கொடுக்குற இடத்துல உலக சமாதானம் வெகு விரைவில் ஏற்படும். பெற்றோர்களின் பாசத்தான பெரும்பான்மையான குழந்தைகள் சமூக வாழ்வைக்கே பயனில்லாதவர்களா இருக்காங்க அப்படின்றத சுவாமிஜி. அதாவது பெற்றோர்கள் பாசத்தால என்ன பண்றாங்க, ஒருத்தன் வந்து நல்ல வசதி படிச்சவனா இருக்கான், அவன் அவனுடைய பிள்ளைகளுக்கு என்னெல்லாம் தேவையோ அனைத்தையும் வாங்கிட்டு வந்து ஆடை அணிகலன்கள் நல்லா வாங்கி சேர்த்து வச்சாங்க, தின்பண்டங்கள் அதிகமா வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு, போதும் என்று எந்த குழந்தையும் சொல்லாது, அதற்கு போதும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மீறி வாங்கிட்டு வந்து சேர்த்துடுறாங்க. என்ன கேட்குதோ அது உடனே வாங்கி கொடுத்துடுறாங்க. அப்போ அந்த குழந்தைக்கு வறுமை என்றால் என்னன்னே தெரியாத ஒரு வாழ்க்கையை அது வாழ்ந்துட்டு, அது போல வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த குழந்தைக்கு திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்பா அம்மா எங்கேயும் வெளியே போயிடுறாங்க, அதுக்கு பசிக்குது, வீட்லயும் எதுவும் இல்லை அப்படின்ற நிலையிலேயே இன்றைக்கு பாத்தீங்கன்னா 5 வயது குழந்தை கூட போன் இல்லாம இல்ல, கையில காசு இல்லாம இல்ல, போனை எங்கேயாவது மறந்து வச்சுட்டாலோ அல்லது பைசா இல்லை அப்படின்னாலோ பெட்ரோல் வீட்டுல இல்ல அப்படின்னா அவ்வளவு டென்ஷன் ஆயிடுது குழந்தை. ஏன்னா அது அந்த அளவுக்கு வசதி வாய்ப்போட நம்ம வளர்க்கும், கையில காசும் இல்ல போனையும் அம்மா உள்ள வச்சிருக்காங்க, போன் பண்ண கூட முடியாது அம்மா. அந்த ஒரு நிலை வந்து பக்கத்து வீட்டுல வந்தாவது பைசா வாங்கி போய் போன் பண்ணுது. அப்ப எந்த அளவுக்கு அதுக்கு அந்த டென்ஷன், என்ன இது பண்ணலாமா, ஒரு ரூபாய்க்கு ஏன் அம்மா வரமாட்டாங்களா சிந்திக்கிறது கூட அதுக்கு அந்த எண்ணம் இல்லை, அது போல டென்ஷன் ஆயிடுறாங்க. கரண்ட் போயிடுச்சுன்னா இன்னைக்கு எந்த பிள்ளைங்க நிம்மதியா இருக்காங்க, ஒரு நாள் கரண்ட் இல்லை அப்படின்னா எவ்வளவு வேதனை படுகிறார்கள் பிள்ளைங்க. அது மட்டும் இல்ல, ஏசி இல்லாம எந்த குழந்தையும் தூங்கும். இது போன்று நாம் நம் பிள்ளைகளை எல்லா விதத்திலையும் வசதி வாய்ப்போடு வளர்த்து பழகி வைப்போம். நம்ம எல்லாம் வளர்த்த காலத்தில் எனக்கெல்லாம் வந்து எங்க அப்பா எல்லாமே எது கஷ்டம் எது நஷ்டம் எல்லாமே சொல்லி இந்த துன்பங்கள் எதுவும் வந்தாலும் நம்ம எதிர்நீச்சல் போட்டு நம்ம அதை சமாளிக்கக்கூடிய ஒரு நிலையை நமக்கு உண்டாக்கியிருக்கிறது. ஆனா இன்னைக்கு பிள்ளைகள் ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் அதை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியாத நிலையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த சிறு துன்பத்தை கூட பெரிய விஷயமா நினைச்சுட்டு அவர்கள் வாழ்க்கையை ரொம்ப வேதனை நிறைந்த வாழ்க்கையாக நடத்திட்டு போறாங்க. அதனால வசதி நிறைந்து இருந்தாலும் பிள்ளைகளுக்கு நாம் வளர்க்கும் காலத்தில் எல்லா விதமான பழக்க வழக்கங்களையும் எது சமாளிக்கக்கூடிய எது வந்தாலும் சமாளிக்கணும் இந்த குழந்தைகள், அந்த விதத்தில் நாம் வளர்த்து கொண்டு இருந்தா மட்டுமே இந்த குழந்தைகள் எதையும் சமாளிக்கிறதுக்கும் அங்கே எதிர்நீச்சல் போட்டு
வாழ்க்கையை நடத்தி செல்றதுக்கும் இந்த கஷ்டம் எதனால வந்தது, இது யாருடைய போக்குனால நமக்கு ஏற்பட்டது அப்படின்ற ஒரு நிலைக்கு நாம வரும்பொழுது அந்த நிலை அவர்களை உருவாக்கி தரும். அப்ப யார்கிட்ட இந்த குழந்தைகளை நாம் எப்படி பொது சொத்தாக மாற்ற வேண்டும், முதல்ல அதுக்கு என்ன வழி செய்யணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நம்ம எத்தனை பெற்றோர்கள் குழந்தைகளை பொது சொத்தாக ஒத்துக்கொள்கிறார்கள் என்று பார்க்கணும். பெற்றோர்கள் அவருடைய உறவினர்கள் அதை கொடுக்கணும். அது மட்டும் இல்ல, ஆதரவு இல்லாத எவ்வளவோ அனாதை குழந்தைகள் இருக்கிறார்கள், அவர்களை எடுத்துக்கணும். சீர்திருத்தவோ முடியாத குழந்தைகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, ஆதரவு இல்லாமல் இல்ல, அப்படியே தெருவிலேயே பிறந்து வளர்ந்து அப்படியே இருக்கிற குழந்தைகள் எல்லாம் எவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க, அவர்களையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். இவ்வாறு கலெக்ட் பண்ணி யாரா இருந்தாலும், சிலவங்க வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வெளியூருக்காக இருக்காங்க, அவங்க பாஷை தெரியாத ஆட்களாக கூட இருப்பாங்க, நமக்கு பாஷை தெரியலங்கிறதுனால அந்த குழந்தைங்க எல்லா குழந்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சு இது போன்ற ஒரு நிபுணர்களை கொண்டு நாம் வளர்க்கும் பொழுது மற்ற குழந்தைகளையும் வளர்க்க கூடிய ஒரு எண்ணம் அனைத்து பெற்றோர்களுக்கும் வந்துவிடும். ஏன்னா இந்த தெருவுல இருந்த குழந்தை, பிச்சைக்கார குழந்தை, இதுக்கெல்லாமே நல்ல சுபாவம், நல்ல எண்ணங்கள் கொடுத்து நல்ல கல்வி கொடுக்குறாங்க. அந்த எண்ணம் வரும்பொழுது பெற்றோர்கள் தானாகவே முன் வந்து இந்த குழந்தைகளையும் இந்த திட்டத்தை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கு முற்படுவார்கள். அது மட்டும் இல்ல, குழந்தைகள் சுதந்திரமான வாழ்க்கை வாழ்வதற்கும் இது உதவுகிறது. இன்னைக்கு பார்த்தோம்னா குழந்தை கொண்டு போய் அங்க விட்டுடுங்க சொன்ன ஃபர்ஸ்ட் இந்த பாட்டிலேயே நம்ம என்ன பார்த்தோம், பாலைவனம் போலாயிடம் மனசு அப்படின்றத பார்த்தோம் இல்லையா. அப்ப பாலைவனம் போல மனசு ஏன் ஆகுது அப்படின்னு நம்ம சிந்திச்சோம் அப்படின்னா, இன்னைக்கு எந்த தாய்மார்கள் குழந்தைகளுக்காக வீட்டுல இருந்து கவனிச்சுக்கிறாங்க, எல்லாரும் பீச்ல கொண்டு போய் விட்டுட்டு ஆபீஸ் விட்டு வரும்போதான் கூட்டிட்டு வராங்க, அந்த இரவு நேரம் மட்டுமே அந்த குழந்தைகளோடு இருக்கிறார்கள். அதனால இது நல்லது இல்லைங்களா, எல்லாமே போய் அவங்களுக்கு சேர்ந்துடுது, அவர்களுக்கு உணவு உடை எல்லாமே போய் சேர்ந்தது, பெரிய பெரிய நிபுணர்களை வைத்து இதை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப நமக்கு நம் பிள்ளைகள் எவ்வளவு சீரும் சிறப்புமாக வாழ்க்கையை நல்ல முறையில நடத்தி செல்வதற்கு இது ஒரு வாய்ப்பு, இதையெல்லாம் சிந்திச்சு நம்ம அது மட்டும் இல்லை, இந்த பாடல் என்ன சொல்றாருன்னா, நீங்க எப்ப நினைக்கிறீங்களோ அப்ப போய் உங்க குழந்தைய பார்க்கலாம், எப்பெல்லாம் நீங்க விரும்புறீங்களோ அப்பெல்லாம் உங்க குழந்தையோட போய் விளையாடலாம், எல்லாமே எதுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்கல. இப்ப ஹாஸ்டல்ல கொண்டு போய் விட்டோம்னா மாசத்துக்கு ஒரு முறை தான் பிள்ளைய பார்க்க முடியும், இந்த தேதியில தான் நீங்க வந்து பிள்ளைய பார்க்கலாம் பாங்க, அதை விட இது எப்ப வேணா நீங்க பார்க்கலாம், எப்ப வேணா போய் விளையாடலாம், என்ன ஒண்ணு உங்க குழந்தைய மட்டும் கூட்டு போய் விளையாடாதீங்க, எல்லா குழந்தையும் நம் குழந்தை தான் இல்லை, நோக்கத்தோடு நீங்க இருங்க. அப்ப நம்ம அந்த மாதிரி கொண்டு போய் விட்டாலும் நம் குழந்தைகளை போல நம்ம பாவித்து அந்த இடத்துல அவர்களை விளையாட அனுமதிக்கிறதும் நம்ம போய் விளையாடுறதும் இருந்தது அப்படின்னா எல்லா குழந்தையோடும் கொஞ்சம் விளையாட நமக்கும் ஒரு எண்ணம் வரும், எல்லா குழந்தையும் நம் குழந்தைகளுக்கும் பார்த்துப்போம். இந்த ஒற்றுமை உணர்வு சிறு வயது முதலே குழந்தைகளுக்கு வந்துடுது. அப்ப இது எல்லாமே அந்த தத்துவ ஞானத்தோட வளருதுங்க, வாழ்க்கை தத்துவம் புரிஞ்சு வளர்வாங்க. ஏன்னா இந்த மாதிரி நிபுணர்களை கொண்டு வளர்க்கக்கூடிய குழந்தைகளை எப்படி வளர்ப்பாங்கன்னா, வாழ்க்கை தத்துவம் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துதான் நமக்கு இந்த வயதுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கை தத்துவத்தை படிச்சிருப்போம். ஆனா இது போன்ற சின்ன குழந்தைகளை கொண்டு போய் பொதுவாக வளர்க்கும் பொழுது அனைத்தையும் என்ன டவுட் எல்லாமே புரிந்து கொண்டு நல்ல குணத்தோடும் நல்ல எண்ணத்தோடும் நல்ல நிலையிலும் இந்த குழந்தைகள் வளர்க்கும் பொழுது வருங்கால சந்ததியினர் இன்னும் ஒரு நல்ல சந்ததியினராக நல்ல பொதுநல தொண்டர்களாகவே மாறி மக்கள் அனைவருமே சமாதான நிலையில் வாழக்கூடிய அளவுக்கு வெகு விரைவில், ரொம்ப நாள் இல்லைங்க, வெகு விரைவில் இந்த உலக சமாதானம் ஏற்படும். அதற்காக தான் இன்றைக்கு வந்து மகரிஷி ஐயா இத்தனை பேர் இத்தனை லட்சக்கணக்கான மக்களை உருவாக்கியிருக்காங்க. இந்த உலக சமாதான திட்டத்தை எப்படி மக்களுக்கு எடுத்துக்கொண்டு போகணும், அதை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது அதை அவர்கள் புரிந்து கொள்ளும் வண்ணம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த பாடல்களையும் அருமையா ஒன்னொன்னு கொடுத்துருக்காரு. ஸோ இந்த நோக்கத்தோடு இந்த வாழ்க்கை தத்துவம் அறிந்து வாழக்கூடிய மக்களாக நம்ம குழந்தைகளை உருவாக்க முடியும், எதிர்கால மனித இனம் சிறந்த வாழ்க்கையை வாழ முடியும், துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும், அதற்கு இந்த திட்டம் பேருதவியாக இருக்கும் என்ற நிலையோடு அடுத்த பாடலை நாம் பார்ப்போம். அடுத்த பாடல் 88வது பாடல். என்ன பாடலுடைய தலைப்பு கொடுத்துருக்காரு பார்த்தோம்னா, தாய்மார்களின் பொறுப்பு. குழந்தைகளை
ஃபர்ஸ்ட் பாடல்ல என்ன சொல்றாருன்னா குழந்தைகளை பொது சொத்து வைக்கிறீங்க என் குழந்தைகளை நம் குழந்தைகள்னு சொல்லுங்கன்னு சொல்றாரு இப்ப தாய்மார்களுக்கு பொறுப்பு சொல்றாரு ஏன்னா குழந்தைகள் மீது பாசம் யாருக்கு இருக்குன்னா தாய்மார்களுக்கு அதிகமா இருக்கு அப்படிங்கற ஒரு எண்ணம் இந்த பாடலன பாப்போம் எடுத்து ஒழிப்பேன் தாய்மார் கூட எதிர்காலத்தில் இருள் சூழ்ந்த வாழ்க்கை நிலை எண்ணி பார்க்க அடுத்தடுத்து வரும் யுத்தம் விளக்கும் தீங்கு அணுகுண்டு பெருகுவதால் ஆகும் மாற்றம் தடுத்த அறிஞர் குழந்தைகளை பொது சொத்தாக்கி தரணி எல்லாம் ஓர் ஆட்சிக்கான நீங்கள் விடுத்தால் அல்லால் மக்கள் பாசம் ஒன்றை வேறு வழியில்லை உங்கள் பொறுப்பு உணர்வீர் அமைத்தே ஒப்படைச்சிட்டார் இன்னொரு முறை பார்ப்போம் அந்த பாடலை எடுத்து உரைப்பேன் தாய்மார் கூட எதிர்காலத்தில் இருள் சூழ்ந்த வாழ்க்கையினை எண்ணி பார்க்க அடுத்தடுத்து வரும் யுத்தம் விளைக்கும் தீங்கு அணுகுண்டு பெருகுவதால் ஆகும் மாற்றம் தடுக்க வினை குழந்தைகளை பொது சொத்தாக்கி தரணி எல்லாம் ஓர் ஆட்சிக்கான நீங்கள் விடுத்தால் அல்லால் மக்கள் பாசம் ஒன்றை வேறு வழியினை உங்கள் பொறுப்பு உணர்வீர் அதாவது தாய்மார்களுக்கு இந்த பொறுப்பு இருக்கு நீங்க இதன்படி நடந்துக்கலைன்னா எதிர்காலம் எப்படி ஆகும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பாடல்ல அவரு சொல்லியிருக்காரு சுவாமிஜி வந்து சில பொறுப்புகளை தாய்மார்களுக்கு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கறத நம்ம இப்ப அதாவது நம்ம என்ன சொல்றா அப்படின்னா தாய்மார்களுக்கு பிள்ளைகள் மேல் பாசம் அதிகம் தந்தையை விட தாய்மார்களுக்கு பாசம் அதிகம் எனவே அவங்க வந்து பொது சொத்தாக விடுறதுக்கு மனசு வராது மன வராது அதனால தாய்மார்களுக்கு பர்பஸா சொல்றாரு பாசம் பற்று வைத்துள்ளது யாருன்னு பார்த்தா இந்த தாய்மார்கள் தான் எனவே இந்த தாய்மார்களை நோக்கி இந்த அறிவுறுத்தலை விடுகிறேன் அப்படிங்கிறாரு எதிர்காலத்துல மனித வாழ்வில் அபாயகரமான சூழ்நிலை இருக்கு என்ன அபாயகரமான சூழ்நிலைன்னா இப்பவே நிறைய துன்பங்களை அனுபவிச்சிருக்கோம் எதிர்காலம் அணுகுண்டின் பெருக்க விளைவுகள் நிறைய வரும் அணுகுண்டு பெருக்க விளைவுகள் அடுத்தடுத்து வரும் யுத்தங்கள் இதனுடைய விளைவெல்லாம் நம்ம நினைச்சுதான் இந்த பாடலை கொடுத்துருக்காரு ஏன்னா அணுகுண்டு எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அவரு அந்த அணுகுண்டை கண்டுபிடிச்ச விஞ்ஞானிகள் கூட இது வந்து யுத்தத்துக்கு யூஸ் ஆகும் போர் நடத்தத்துக்கு யூஸ் ஆகும் கொடுக்கல அவர்கள் வேறு பல ஆராய்ச்சிகளுக்காக உபயோகப்படுத்தணும்னு தான் கொடுத்தாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் மக்கள் ஒவ்வொரு மனிதனும் யார்கிட்ட அணுகுண்டு இருக்கான தெரியல கையில வச்சுக்கிட்டு இருக்காங்களா இல்லையா நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம கூட வரவங்க கூட கையில வச்சுட்டாங்களா அணுகுண்டு தெரிய மாட்டேங்குது அந்த அளவுல என்னென்னமோ அணுகுண்டு விதவிதமா வந்துருச்சு அதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் அற்ற வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்ப அந்த வாழ்க்கை தரமுள்ளதாக மாற்ற வேண்டும் என்றால் குழந்தைகளை பொது சொத்தாக்க வேண்டும்ன்றதுனாலதான் இந்த தாய்மார்களுக்கு ஒரு குறிப்பிட்டு சொல்கிறார்கள் இந்த மனித வாழ்வு அப்படிங்கிறது போட்டி பொறாமை நிறைந்த வாழ்க்கையாக முடிஞ்சிருக்கு போட்டி பொறாமை நிறைந்த வாழ்க்கை இருக்கிறதுனாலதான் பிரச்சனைகள் அதிகமாக உருகிறது இந்த சிறு மாற்றங்களை ஏற்படுத்தி நாம போட்டி பொறாமை இல்லாமல் நலமாக வாழ வேண்டும் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒவ்வொருவரும் எண்ணங்களை சீர் செய்து கொள்ள வேண்டும் எண்ணங்கள் சீரான எண்ணமாக இருந்தால் மட்டுமே இந்த உலக சமாதானத்திற்கு நம்ம அனைவரும் தகுதியுள்ளவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் நம்ம துன்பமில்லாத வாழ்க்கை வாழணும் அப்படின்னா தீய எண்ணங்கள் எல்லாம் விட்டுறணும் தீய எண்ணங்களை விட்டுட்டு நல்ல எண்ணத்தோடு வாழ்க்கையை நடத்தி செல்ல வேண்டும் அதுக்குதான் நம்ம வந்து உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியின் கீழே வரணும் அப்படின்ற முயற்சியை மேற்கொண்டு இதில் இந்த உலக சமாதானம் திட்டத்தை உருவாக்கி இருக்காரு அதுக்கு குழந்தைகள் ஏன்னா குழந்தைகள் தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் வளரும் பருவம் வருங்கால சந்ததியினர் அப்துல் கலாம் கூட என்ன சொல்லியிருக்காரு இளைஞர்களே உங்கள் நீங்கள் கனவு காணுங்கள் உங்களை உங்கள் கையில் தான் இருக்கிறது எதிர்காலம் அப்ப இளைஞர்கள் கனவு காண வேண்டும் எவ்வாறு கனவு காண வேண்டும்னா தான் நல்ல முறையில் இந்த உலகத்தை சீரும் சிறப்புமாக எடுத்து செல்ல வேண்டும்ன்ற கனவை தான் காணும் ஆனா அதற்கு நேர்மாறாக தான் இப்பொழுது ஒவ்வொரு இளைஞரும் நடந்து கொண்டிருக்கிறார்கள்
நாம் அதை குறைக்கலாம்
அதை போயிட்டு அவங்க வளர்க்கக்கூடிய நாய் போய் தடுது நாய் தடுக்கும் பொழுது இது திரும்பி அடிக்க போகுமா அந்த நாய் திரும்பியும் தடுது அப்ப அந்த நாய் அவ கையை பிடிச்சி அந்த செருப்பு தூக்கி கொண்டு போய் போடுற வரைக்கும் விடல அப்ப அந்த மாதிரி ஒரு வேலைக்காரியை நம்ம வச்சு குழந்தைகளை பாதுகாக்க சொல்றோம் அந்த குழந்தைகளுக்கு இந்த டெரரிசம் தான் மனசுல பதியுமே ஒழிய நல்ல எண்ணங்கள் மனசுல பதியாது அப்ப ஒரு மிருகத்துக்குரிய பாசம் கூட இந்த நம்ம குழந்தைகளை பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு வேலைக்காரிக்கு இல்லை அப்படின் பொழுது நம்ம எவ்வளவு வேதனைப்பட முடியும் அப்ப இது போல பொது பொது சொத்தாக குழந்தைகளை நாம விட்டுட்டு நம்ம வருமானத்தையும் பெருக்கிக்கலாம் நாமளும் பீஸ்ஃபுல்லா இருக்கலாம் குழந்தைகளும் சந்தோஷமா இருப்பாங்க ஒற்றுமையாக வாழுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத சிரமங்களை படாம நம் குழந்தைகள் சேஃபா ஒரு இடத்துல நம்ம கொண்டு விட்டுட்டோம்ன்ற ஒரு சந்தோஷத்துல நாம இருக்க முடியும் இல்லீங்களா அப்ப அந்த அந்த மாதிரி எல்லாம் குழந்தைகளை நம்ம பாதுகாக்கணும் ஒரு காலத்துல பாதுகாத்த பெற்றோர்களை போல இப்பொழுது யாருமே குழந்தைகளை பார்க்க அது மட்டும் இல்ல இப்ப இன்னும் நம்ம பார்க்கறது என்னன்னா ஒரு குழந்தைய தூக்கிட்டு போறதுக்கு கூட சிரமப்படுறார்கள் பெற்றோர்கள் அது மட்டும் இல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துவதில் கூட விரும்ப மாட்டேங்கிறாங்க அப்ப இவ்வளவு சிரமமிக்க ஒரு யுகத்தில் இந்த குழந்தைகள் வளர்க்கும் பொழுது பொது சொத்தாக வளரும் பொழுது அது நல்ல முறையில் வளர்ந்து நல்ல ஒரு குடிமகனாக அது இந்த உலகத்தில் வாழும் ஒரு குழந்தையை எப்படி எடுத்துட்டு போறாங்க அப்படின்றது அந்த காலத்துல எல்லாம் தாயோ தந்தையோ அனைத்து மார்போடு சேர்த்து தான் குழந்தையை கூட்டிட்டு போவாங்க ஆனா இப்ப ப்ரொவிஷன் கடைக்கு போனோம்னா ஒரு தள்ளுவண்டி கொடுக்குறாங்க அது போல குழந்தைக்கும் ஒரு தள்ளுவண்டி வச்சிருக்காங்க அது வண்டியை நம்ம ரோட்ல வச்சு தள்ளிக்கிட்டு போறோம் குழந்தை அந்த தொட்டில் மாதிரி இருக்கிறதுல படுத்துக்கிட்டு போகுது பக்கத்துல கார் போது வண்டி போது அந்த பொல்யூஷன் எல்லாம் குழந்தையின் முகத்துல தானே விடும் ஏன் அதை சிந்திக்க மாட்டேங்கிறாங்க அதாவது வசதி வாய்ப்புகள் பெருக்கி விட்டது அது மட்டும் இல்ல அது ஒரு ஃபேஷனாகவும் ஆயிடுச்சு எப்படின்னா நம்ம கூட நம்ம பிள்ளையை நம்ம தூக்கி தோல்ல போட்டுட்டு போறது அவங்களுக்கு ஒரு இழிவான செயலாக கருதுகிறாங்க அதுக்காக இப்பொழுது ஃபேஷனா தள்ளிக்கிட்டு போறது நல்லதுன்னு நினைக்கிறாங்க அதனுடைய பாதிப்பு இந்த குழந்தைக்கு எந்த அளவுக்கு வரும் அப்படின்னு அந்த சிந்தித்தார்கள் என்றால் குழந்தைய அழகா தோல்ல போட்டு அருமையான ஸ்பரிசத்தோடு ஸ்பரிசம் குழந்தை இருக்கும் பொழுது அது தூங்கக்கும் அதிகமாக தூங்கும் இந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கும் இன்றைய காலகட்டத்தில் எந்த குழந்தையும் தாய்மார்களின் பாசத்தை அதிகமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில தான் இருக்கு எனவே இன்னும் வருங்காலம் இப்பவே இந்த நிலைன்னா இன்னும் வருங்காலத்துல பெற்றோர் பிள்ளைகள் தனித்தனியாக வீட்டில் வாழ உட்படக்கூடிய அளவு பாயிண்ட்லாம் எப்படி இருக்கோ அது மாதிரி வந்துடும் அப்ப இப்பவே இந்த திட்டத்தை செயல்படுத்த ஏன் நம்மளால முடியாது எனவே தாய் தந்தை பற்றற்ற நிலையில வாழணும் அப்படிங்கிறாரு பற்றற்ற நிலையில குழந்தை மேல பாசமே இல்லாத நிலை எப்ப குழந்தைக்கு உன்னோட தேவைகள் தேவையோ அப்ப அந்த குழந்தைகள் மீது உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய உன்னால் முயற்சி செய்யும் தேவையில்லாத பொழுது மிகுந்த பாசத்தை பற்று பற்றற்ற நிலை இது உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே உறவு அப்படிங்கிறாங்க ஒரு மனிதன் குடும்ப தலைவன் காவி உடை உடுத்தி எங்கேயோ போய் கோயில் ஆசிரமத்துல தங்குறாங்க அப்படின்னா அவன் குடும்ப தலைவனாக இருப்பதற்கு தன்னை உயர்த்தி கொள்ள முடியாத நிலையெல்லாம் உறவும் இருக்கு ஆனா நல்ல ஒரு மனைவி மக்கள் அனைவரையும் அவன் பாதுகாத்து அவர்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் அளித்து நல்ல முறையில் அவன் வாழ்க்கையை நடத்தி செல்வதே ஒரு துறவு அப்படின்னு சுவாமிஜி சொல்றாங்க இல்லறத்தில் துறவரம் அப்படின்னு அது போல நாமும் நம் குழந்தைகளிடத்தில் பாசத்தையும் வைத்துக் கொண்டு அதே நேரத்தில் அவர்களை அளவான பாசத்தில் வைத்து இது போன்ற பொதுவான இடத்தில் வளர்த்து நாம் தாய் தந்தை குழந்தைகள்ன்ற உறவு முறையை காத்து அனைத்து குழந்தைகளையும் ஒரே இடத்தில் பார்க்கும் பொழுது வருங்காலம் நல்ல நிலையில் வரும் அது மட்டும் இல்ல சுவாமிஜி வலியுறுத்தி இந்த பாடல கொடுத்திருக்கிறது என்னன்னா தாய் தந்தை தன் பிள்ளையிடம் பற்றற்ற நிலையில் பற்றி பற்றற்ற நிலையில் வாழ வேண்டும் அப்படின்னு தான் வலியுறுத்தி இந்த பாடல கொடுத்திருக்காரு அப்ப பெண்கள் அனைவரும் சம உரிமையும் சம அந்தஸ்தும் பெற்று வாழ்க்கையில் சீரும் சிறப்புமாக வாழ இந்த குழந்தை வளர்ப்பின் பொறுப்பை சமூகம் ஏற்றுக்கொண்டால் மட்டுமே முடியும் என்பதை மறுபடியும் நினைவுபடுத்தி இந்த நிகழ்ச்சியை இத்தோடு நான் நிறைவு செய்து கொள்கிறேன்
எனக்கு வாய்ப்பளித்த அருட்ஜோதி நிலையத்தாருக்கும் நேயர்களுக்கும் வணக்கத்தையும் வாழ்த்தினையும் தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு சீரிய சிந்தனையை சந்திப்போம் என்று கூறி நான் விடைபெறுகிறேன். வாழ்த்துச் சாலம்.